குட் மார்னிங்ப்பா எப்படி எப்படிப்பா இருக்கீங்க இருக்கீங்களா எல்லோரும் காலையில் சாப்பிட்டீங்களா சரிங்கப்பா மிஸ்ஸு சாப்பிட்டேன் மிஸ்ஸும் நல்லாயிருக்கேன் இந்த மூணாம் பாடத்தில் வீம்பால் வந்த விழைவு கதை கேட்டிங்களாப்பா ஓகேப்பா ரெண்டு பேர் சொல்லி அனுப்பியிருந்தீங்க வெரி குட் க்ளாப் பண்ணுறேன் உங்களுக்கு மிஸ்ஸு இப்போ அதே தமிழில் பருவம் மூன்றில் பாடம் மூன்று வீம்பால் வந்த விளைவு சரிங்களாப்பா இந்த கதை சொல்லியிருந்தேன்ல மிஸ்ஸு இப்போ அந்த பாடத்தை மிஸ் வாசிக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லோரும் உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுருக்கீங்களா சரிங்கப்பா பக்கம் பதினைந்து எடுத்தாச்சா சரிப்பா மிஸ் வாசிக்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டே வரணும் உங்களுடைய ஆமாம் ஆள்காட்டி விரலை வச்சு கவனிச்சுக்கிட்டே வரணும் நீங்களும் சொல்லிக்கிட்டே வரணும் மிஸ் வாசிக்கவா ஓகேப்பா பாடம் மூன்று பீம்பால் வந்த விளைவு ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான் வாணிகம்னா வியாபாரம் அது செய்கிறவங்களுக்கு பேர் வணிகன்னு பேர் சரிங்களாப்பா ஒருநாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டிவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான் அடுத்த பேராகிராஃபா அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான் வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான் அதற்கு வீரன் முடியாது நான் இங்கேதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான் வணிகன் கண் அயர்ந்தவுடன் அயர்ந்துவிட்டான் வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்துவிட்டது வீரன் உடனே வணிகனை எழுப்பினான் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும்போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீதி நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான் சரிங்கப்பா அடுத்து பதினாறாம் பக்கம் எடுங்க எல்லாரும் எடுத்துங்களா வாப்பா கவனிக்கிறீங்களா விரல் வைங்க பார்க்கலாம் வணிகனே வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான் நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது எனக் கேட்டார் வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் உடனே நீதிபதி வணிகன் ஊமை போலிருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பல முறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார் அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான் நான்தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூறத் தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தரத் தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது அதைக் கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாயிருந்ததற்கு மன்னித்து விடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினான் நீதி கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்னப்பா நீதிக்கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் சரிங்களாப்பா அப்போ நாம் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது பிடிவா அதை பிடிக்காமல் அம்மா கிட்டனாலும் அப்பா கிட்டனாலும் நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியாதவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது பிடிவோ அதை பிடிச்சி வீம்பு செய்யாமல் நல்லவங்களா வாழணும் சரிங்களாப்பா புத்தகத்தை எடுத்து வாசிப்பீங்களா வீட்டில் மிஸ் இந்த பாடத்துக்கான பயிற்சி என்ன செஞ்சு அனுப்புகிறேன் எழுதி அனுப்புகிறேன் அடுத்த வீடியோவில் இலக்கணம் உயர்தினையும் அக்ரினையும் மிஸ் போடுறேன்ப்பா கவனித்து படிங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்